ಕಲ್ಪಿತಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾತ್ ಅಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧಯೇ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டாக செக் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு கரெக்டான பலன்கள் தெரியும் சொல்லலாம். அப்படி பார்க்கணுன்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணோம். ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரத்தை வந்து நிறையா பிழைகள் இருக்கும், அதை திருத்தி விட்டு தான் உங்களுக்கு கரெக்டான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். கண்டிப்பாக உங்களுக்கான பலன்களை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். அக்டோபர் 23 முதல் 29 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். வார ராசி பலன்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு நிவர்த்தி, ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய டிலைட், ஒரு பெரிய ஆனந்தம் சொல்லணும்னா சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருச்சு. 23 வக்ர சனி முடிஞ்சது. சனி வக்கரமாக இருந்த பிரச்சனைகள் பல பேர் கொடுத்துருக்கோம். அப்பா அப்பா அப்பாப்பா உடல்நிலை பாதிப்பு வந்து சும்மா சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து சால்வ் ஆகக்கூடிய அமைகள் ரெடியாயிடுச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததாக 23 ஜலபூர்ண திரையோதசி. அதனால் நாளைக்கு வந்து 24 வந்து நரக சதுர்தசி, தீபாவளி பண்டிகை. ஸோ அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சுபிக்ஷமாக இருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுக சந்தோஷமாக எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்கட்டும். தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். அதே மாதிரி முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். லைஃப்பில் எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்கட்டும். தீர்காயுஷ்மான் பவா அப்படின்னு சொல்லி பெரியவங்களுடைய அனுகிரகத்தினால என்னுடைய வாழ்த்தை நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப முக்கியமாக 25 சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். கேத்து கிரஸ்த சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். சாயந்தரம் 5:02 6:32 வரைக்கும் சூரிய கிரகணம் இருக்கிறது. மத்தியகாலம் சொல்கிறது 5:47. ஸோ கரெக்டாக 5:04 அப்புறம் நீங்கள் வந்து பூஜைகள், புனஸ்காரங்கள், தபங்கள்லாம் பண்ணோம். இஷ்ட தேவத்தடைய வந்து மனசில் வழிபாடு பண்ணிவிட்டு தவம் பண்ணுறது. 4:45 நீங்கள் குளிச்சிடணும். 5:02 கரெக்டாக உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் 6:32 அப்புறம் நீங்கள் மறுபடியும் குளிச்சுட்டு அந்த பீடை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அந்த கரெக்டாக அந்த கேப் 1.5 மணி நேரம் கேப்பை நீங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் சரி, அது x 10 x 100 x அதோட வர்த்து. அதனால் ட்ரை பண்ணுங்கள். புரியாத புதிர்கள், தெரியாத விஷயங்கள், மறைந்த ரகசியங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர். 12 மணிக்கு அப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. வயிறு வந்து பட்டினியாக தான் இருக்கணும். 7 மணிக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம். மறுபடியும் பழைய சட்னி, பழைய ஊறுகாய், பழைய இந்த கதையாக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் வைக்கணும் அப்படின்னாலும் வெறும் அந்த ஜலத்திலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணால் தர்ப்பப்புல்லை கட் பண்ணி முன்னாடியே போட்டுடணும். அதேமாதிரி கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறது கரெக்டான டைமாக இருக்கணும். அந்த டைமில் வெளியே வரக்கூடாது. கையில் வந்து எது கிடச்சாலும் அதை பிச்சு போடுறது, நேங் கடிக்கிறது, கை கால் சொறியிறது, என்ன இந்த தலையில் இருக்கக்கூடிய முடியை பிடிங்க கீழே போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள், தலைவாடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. அது பண்ணும்பொழுது பீடையாக உருவாகும். அது பண்ணக்கூடிய ஒரு ஒரு கர்மமும் வந்து குழந்தைக்கு பாதிக்கும்னு சொல்லலாம். நான் சொல்கிறது எல்லாமே சயின்ஸ் பிரகாரம் சொல்கிறேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். பரிகாரம் அப்படின்னு மெயினாக பார்த்தோன்னா 3 நட்சத்திரங்கள், 3 ராசிகள், 3 லக்னங்களுக்கு பாதிப்புகள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் 85% டேமேஜ் உண்டு இந்த ஒரு சூரிய கிரகணம். துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கு முதல் டேமேஜ். முத்திரிகோணம் சொல்லக்கூடிய மிதுன ராசி, மிதுன லக்னம் திருவாய நட்சத்திரக்காரங்களுக்கு, கும்பராசி, கும்பலக்னம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு 80% டேமேஜ் உண்டு. ஸோ இந்த 3 ராசிகள், 3 நட்சத்திரங்கள் கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணால், மெயினாக உங்கள் பெரியவங்களை வழிபாடு பண்ணும், முன்னோர்கள் தவம் பண்ணும், அதே மாதிரி தர்ப்பணங்கள் கொடுக்குறது. அதுக்கும் மேலே சிவபெருமானுக்கு ஒரு நாள் முன்னாடி அந்த நாள் விட்டுட்டு அடுத்த நாள் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணுறது. வில்வத்தில் அர்ச்சனை பண்ணணும். தாமிர பாத்திரத்தில் கோதுமையை கொண்டு போய் தானம் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். சின்ன தாமிர கப்பு வாங்கிக்கிங்க. தாமிரத்தினாலானது கோதுமையை ஃபுல் பண்ணி ஒரு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, பூஜை செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக தப்பே கிடையாது. பல விதங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். அக்டோபர் 23 முதல் 29 வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமான 5-7 பாயிண்ட் தான். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா கிரகங்களுமே 5 கிரக சேர்க்கை 2019 எண்டில் தனுசில் நடந்தது. அதே மாதிரி இப்போ வந்து துலாம் நடக்கிறது. ஸோ துலாமில் இவ்வளோ கிரக சேர்க்கை ஏற்படும் பொழுது அரசனுக்கு பிரச்சனை,
வீட்டில் ஆழக்கூடிய பெரியவங்களுக்கு பிரச்சனை, அதே மாதிரி நாடாடக்கூடிய நபருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசியை குறிக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் இருக்குது, அதெல்லாம் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்சளவு வீட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உடம்பு பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், அவங்க உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு, மாமனாருக்கு உடல்நிலை பாதிப்பு வரலாம், உங்கள் மனைவிக்கு பாதிப்பு வரலாம், உங்கள் கணவருக்கு பாதிப்பு வரலாம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான 7 பாயிண்ட், அதில் 5 பாயிண்ட் தூள், 2 பாயிண்ட் டவுன். அந்த 7 பாயிண்டில் 5 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாய் வழி சொந்தங்கள், அப்பாவுடைய சொந்தங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். பொருளாதாரம் சரியான ஏற்றம் இருக்கும். உபதேசம் செய்யக்கூடிய, பேங்கிங் செய்யக்கூடிய, டீச்சிங் செய்யக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய, கால்நடை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு சூப்பரான டைமாக இருக்கப்படுது. அதே மாதிரி ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு பொருள் வாங்குவீங்க, அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப தேவையான பொருளாக இருக்கலாம், கனம் பொருளாக இருக்கலாம், கனரகம் சார்ந்த பொருளாக இருக்கலாம், வண்டி வாங்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். லாஸ்ட் 2 பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை பாதிப்பு, ரன்னிங் பார்ட்டிகள்னு சொல்லக்கூடிய செஸ்ட்டு, லங்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, உடம்புல அசிடிட்டி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கெமிக்கல் இம்பேலன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், அம்மாவுடைய உடல்நிலை, இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். தேவையில்லாமல் எந்த பிரச்சனை மமத்தமுக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தாழம்பூ, குங்குமம், மஞ்சள் இரண்டும் சேர்ந்து, அதாவது மஞ்சள் பவுடர் கிடையாது, நான் சொல்கிறது மஞ்சள் ஒரு பெருசு இது மாதிரி இருக்கும்ல, அந்த மஞ்சள் கொம்பு, அதை கண்டிப்பாக எடுத்துன்னு போய் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. 2வது, ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் திடமான பண வரவு உண்டு. அதே மாதிரி உடம்பு வெயிட்டு கொஞ்சம் கடகடன்னு ஏறும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த 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 வாரத்துலேருந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு. அதே மாதிரி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக ராசி கடகம். ஏன்னா கேது கனெக்ட் ஆகும் பொழுது தப்பான ஆட்கள், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஆட்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும், அது பெரிய ப்ராப்ளத்தை கொடுத்துரும். ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது ஒரு 60%, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 85%. பலே தோல். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.